இந்தியாவோட நம்பர் ஒன் புரோக்கரான அலையன்ஸ் ப்ளூல உங்க டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணி 3000 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சரை ஃப்ரீயா பெறுங்க. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை ஆதம் தமிழ் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை அணி இணைச் செயலாளர் மறைந்தக்குரிய வழக்கறிஞர் திரு இ பரந்தாமன் இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம், நலமா இருக்கீங்களா? நலம், நீங்க நலமா இருக்கீங்களா? நான் ரொம்ப நலமா இருக்கேன். தொடர்ந்து இப்போ தமிழகம் வந்து இப்போ கொரோனா தொற்றுனால ஊரடங்கு நிலையில அமல்ல இருந்துச்சு. நாளைக்கு வரைக்கும் ஊரடங்க ஏற்கனவே போட்டிருந்தாங்க. இப்போ நீட்டப்படுமா இல்லையா அப்படிங்கிறது இனிமே தெரியாது. இப்போ இந்த நொடி வரைக்கும் தெரியாத விஷயமா இருக்குது. பார்த்தீங்கல தமிழக அரசினுடைய செயல்பாட்டை எப்படி பாக்குறீங்க? தமிழக அரசினுடைய செயல்பாட்டினுடைய அளவுகோலே நாளைக்கு நீடிக்கப்பட வேண்டுமா படக்கூடாதா என்பதை வந்து இந்த இறுதி நிமிடம் வரைக்கும் ஒன்றும் முடிவெடுக்க முடியாமல் திணறுகிறதிலே வந்து தமிழக அரசினுடைய செயல்பாட்டை நீங்க கணக்கிட்டுலாம். கடந்த 14 நாட்களுக்கு முன்னாடி ஊரடங்கு உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன்பு திடீரென அறிவித்தார்கள். மக்களுக்கு எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு போதிய அவகாசம் கொடுக்கவில்லை. உலக நாடுகள் எல்லாம் கையாளக்கூடிய முறை என்னவென்றால், ஒரு ஊரடங்கு உத்தரவு கடைபிடிக்க ஒரு முற்படுகிற போது ஒரு அரசாங்கம் அதற்கு குறைந்தபட்சம் ஒரு 48 மணி நேரமாவது தருவார்கள். மக்கள் தேவை அதுவும் வெளிப்படையா சொல்லிடணும், இன்னும் 2 நாளில் நம்ம ஊரடங்கு பண்ண போறோம், நீங்க பத்திரப்படுத்திங்க, பக்குவமா வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துருங்க, தேவையானதை வந்து நீங்க வாங்கி வச்சிங்க, அதுக்காக அதிகமா வாங்கி இது பண்ணிக்க வேண்டாம், உங்களுக்கு அத்தியாவசியம், இதெல்லாம் சில விஷயங்கள் கைட்லைன் இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்காம ஆல் ஆஃப் ஏ சடன் வந்து நாளை காலையிலிருந்து 6 மணிலிருந்து ஊரடங்கு உத்தரவு அமலுக்கு வரும்னு சொன்ன போதே மக்கள் திணறினாங்க. இப்போ நாளைக்கு முடியக்கூடிய விஷயத்துல இது நீடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்களேன். ஏன்னா பிற மாநிலங்கள் எல்லாம் வந்து அதை சொல்லியாச்சு. ஆனா பிரதமர் மோடி சொன்னாதான் நாங்க சொல்ல முடியும் அப்படின்ற போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மோடியா எடப்பாடியா யாருன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப ஒரு நீங்க சொல்றத பத்தி பாத்தீங்கன்னா ஒரு 5 மாநிலங்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சூழல சொல்லுது, ஓகே, ஒரு பிரதமர் சொன்னதபடி நம்ம கேட்போம்னு நினைக்கிறாங்க, தவறா? இல்ல, அதாவது வந்து மாநில அரசுடைய அதிகாரங்கள் என்ன, மாநில அரசாங்கத்தினுடைய எல்லை என்னன்றதுல முதல்ல உணராம இருக்கு இந்த அரசாங்கம். ஏன்னா இது வந்து உங்களுடைய எல்லைக்குட்பட்டது. சட்டம் ஒழுங்கு என்பது மாநிலத்தினுடைய எல்லைக்குட்பட்டது. ஊரடங்கு உத்தரவை பிறப்பிக்கின்ற அதிகாரம் மாநில அரசுகளுக்கு மட்டும்தான் இருக்குது, அதுதான் நம்மளுடைய சட்டங்களும் சொல்றது. அப்படி இருக்கும்போது நீங்க மத்திய அரசு வந்து உங்களை கேட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா சட்டப்படி மத்திய அரசு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்க முடியாது. ஊரடங்கு உத்தரவு பிறப்பியுங்கள் என்று மாநில அரசை தான் அவர்கள் சொல்ல முடியும். நான் என்ன கேட்கிறேன், நம்ம வீடு, நமக்கு பாதுகாப்பு, நம்மள பத்திரப்படுத்துறதுக்கு நாம தானே பேசணும். இன்னொருத்தர் வந்து சொல்லுவாரா, அவரு சொல்லட்டும், நான் அது வரைக்கும் நாங்க அமைதியா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? வந்து மாநில அரசிற்கு தன்னாட்சியாக அதிகாரம் எடுப்பதற்கு உரிமை இருக்குன்றீங்க நீங்க? டெஃபினட்டா சட்டப்படியே உரிமை இருக்கு. இவங்களுக்கு தார்மீக அடிப்படையில மோடி அரசாங்கத்தை எதிர்த்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய துணிச்சல் இல்லைன்னா கூட சட்டத்தின்படி இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கே ஏன் பயப்படுறாங்க இவங்க? ஏன் மோடியினுடைய முதுகலை சவாரி செய்கிறார் எடப்பாடி? ஆனா இந்த நேரத்துல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சமயத்துல கருத்து சொல்லியிருந்தாரு, இந்த கொரோனா விஷயத்துல வந்து அரசியல் பண்ணாதீங்க, சந்தர்ப்பவாதமா செயல்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் மீது வைத்திருக்க இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த நேரத்துல இப்படி நீங்க ரெண்டு பேரும் முரண்பட்ட கருத்து சொல்றது சரியான இல்ல? அதாவது என்னன்னா, அரசியல் செய்யாதீங்கன்னு சொல்லக்கூடிய நபர் முதலமைச்சர், அவர் தான் அரசியல் பண்றார். எங்க அரசியல் ஆரம்பிக்கிறார்? அவர் துறையினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தவரை அவர் அவாய்ட் பண்றார். முதலமைச்சர் வந்து மக்களை சந்திப்பதை வந்து தவிர்க்கிறார். சீஃப் செக்ரட்டரியை வந்து பேச வைக்கிறார், ஹெல்த் செக்ரட்டரியை பேச வைக்கிறார். இதற்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் என்னன்றே மக்களுக்கு புரியாமல் ஒரு குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுல அரசியல் இருக்கு, இதுல அரசியல் இருக்கு. நீங்க என்ன ஹெல்த் மினிஸ்டர் ஏன் விட மாட்டேன்றீங்க? ஹெல்த் மினிஸ்டருடைய இலாக்கா கையில் இருக்கக்கூடியதான் நீங்க உள்ளாட்சித்துறைக்கு கொண்டு போறீங்களே, ஊரக வளர்ச்சித்துறைக்கு கொண்டு போறீங்களே, எதுல அரசியல் இருக்கு? யார் அரசியல் பண்றா? நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் உதவி செய்யறது அரசியலா? திமுக கடும் எதிர்த்தாங்க நினைக்கிறேன். இந்த தன்னார்வலர்கள், என்ஜிஓ அமைப்புகள், இந்த மாதிரி தனியா இருக்கிறவங்க எல்லாம் உதவிகள் செய்யறதா இருந்தீங்கன்னா அரசு கிட்ட கொடுங்க, எங்களுக்கு நாங்க அதை போய் கொடுக்கறோம்ன்றாங்க. இதுல என்ன தவறு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஐயோ, நீங்க குவைட் பிராக்டிக்கலா பாருங்க. நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க இதை நீங்க இந்த மாவட்ட ஆட்சியர் அரசு அதிகாரியில கேட்டாலே ஐயோ சாமி இது முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க என்ன கேது, அதிகாரிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க?
அதிகாரி எல்லா இடத்துக்கும் போய் தேடி செய்ய முடியுமா? இன்னைக்கு தொலைக்காட்சியில பார்த்தா திருச்சியில அரியமங்கலம்ன்ற ஒரு பகுதி ரொம்ப பின்தங்கிய மக்கள், தினக்கூலிக்கு போகக்கூடியவங்க, ஹோட்டல்ல 10 பாத்திரம் தேய்ச்சி பிழைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடியாச்சு, சாப்பிட்றதுக்கே வழி இல்லைன்னு இருக்காங்க. நீங்க வீடு வீடா போய் அரசாங்கம் தேடி அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? அந்த அளவுக்கு முடியாது. ஏன்னா நான் நடைமுறை சிக்கலை சொல்றேன், கேளுங்க. உங்களுக்கு அரசாங்கத்துல எனக்கு பசி இருக்குதுன்னு யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? நீங்க அரசு அதிகாரியை போய் தேடிட்டு இருப்பாங்களா? பக்கத்துல இருக்கக்கூடியவங்ககிட்ட தான் சொல்லுவாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுல அக்கம் பக்கத்துல உதவி செய்யக்கூடியவங்க யாரும் அவங்ககிட்ட தான் சொல்லுவாங்க. அரசாங்கம் வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகளை வரவேற்கணும். நீங்க வந்து தொற்று பரவுன்ற அபாயம் உண்மையிலே வந்து முதலமைச்சருக்கு இருக்குமே ஆனால் நீங்க ரெகுலேட் பண்ணுங்க, நீங்க வந்து மானிட்டரி கைட்லைன் கொடுங்க, இப்படிதான் நீங்க செய்யணும் அப்படிதான் செய்யணும்னு சொல்றீங்க. அப்ப RSS அமைப்பு சென்னை கார்பரேஷனோட டை அப் பண்ணிருக்க, அப்ப வந்து இது வந்து தொற்று பரவாதா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது போன்ற அமைப்புகள் எல்லாம் அரசோட சேர்ந்து பயணிச்சுக்கோங்க அப்படின்னா நாங்க கொடுக்குறோம், தனியா போய் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. RSS என்ன ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, RSS தனியா தான் அவங்க பண்ணிருக்கிறாங்க, RSS பெர்மிட் பண்ணிருக்கிறாங்க. RSS என்ன என்ன பண்ணுது, டைரக்டா போய் கார்பரேஷனை கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க அமைதியா இருக்கிறாங்களா? கிடையாது, அவங்க தானே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்போ நான் என்ன கேக்குறேன், நீங்க அரசியல் விட்டுருங்க சார். அரசும் RSS-உம் சேர்ந்து செயல்படுறாங்கன்னு சொல்றீங்களா? அரசு RSS இரண்டும் வெவ்வேறு அல்ல, இலைக்கு இடையில் தான் தாமரை மடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். பாஜகவுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்ட போது முதலமைச்சர் சொன்ன வார்த்தைகள் முதலமைச்சருடைய வார்த்தை அல்ல, பிஜேபியினுடைய ஏஜென்ட்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சில பேர் சொல்லி கொடுத்ததை தான் எடப்பாடி பேசுகிறார் என்பதை என்னால் பகிரங்கமாக சொல்ல முடியும். அந்த வார்த்தைகள் எடப்பாடியினுடைய வார்த்தைகள் அல்ல, அந்த வார்த்தைகள் தமிழ்நாட்டு அரசியல் தலைவருடைய வார்த்தைகள் அல்ல, அந்த அறிக்கையில் வந்த வார்த்தைகள் வடநாட்டு அரசியல் தலைவர்கள் சொல்லி கொடுத்ததை தான் எடப்பாடி பேசி இருக்கிறார். நீங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டக்கூடாதுன்ற போது அனைத்து மத தலைவர்களை எல்லாம் நீங்க கூப்பிட்டு பேசுனீங்களே, எதுக்கு? அப்போ உங்களுக்கு ஒரு ஆலோசனை பெறுவதற்கு ஒரு இடம் இருக்கு, மருத்துவர்கள் தான் இங்க பாக்கணும், ஹாஸ்பிட்டல் தான் அதை செய்யணும் போது அனைத்து மதத்தை கூட்டது எதுக்கு? அனைத்து மத தலைவர்களை கூட்டுறது தப்பு இல்ல, நீங்க அதை கூப்பிட்டு ஏன் டாக்டர் செய்யணுமே, ஏன் அதை கூட நீங்க கேட்டீங்க? நீங்களே பண்ணிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு தான் நிறைய அறிவு ஜீவிகள் மேதாவிகள்லாம் இருக்கிறாங்களே, டெல்லியில இருந்து சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல இருந்து சொல்றதுக்கு டெல்லி ஏஜென்ட்டுங்களா இங்க இருக்கிறாங்க, வச்சு நடத்துங்க. அப்ப ஏன் நீங்க கூட்டுறீங்க, அப்ப ஏன் நீங்க கேக்குறீங்க? ஆக ஒரு அரசாங்கத்தினுடைய அமைச்சர் முதலமைச்சர் எப்படி இருக்கணும்னா, எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், என்னை வழி நடத்துங்கள், எனக்கு ஒரு கைடன்ஸா இருங்கள், நாம எல்லாம் சேர்ந்து போராடலாம் வாங்கன்ற சொல்லக்கூடிய ஒரு மனோபாவை இந்த முதலமைச்சர் இருக்கா? அவருடைய செயல்பட்டு தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருப்பீங்க, களத்துக்கு போய் பல இடத்துல சந்திச்சிருக்கிறாரு, பத்திரிகை சந்திப்பையும் மேற்கொண்டிருக்கிறாரு. மேபி இப்ப நீங்க சொல்ற மாதிரி இல்லாம வந்திருக்கலாம், இப்ப அமைச்சரவை கூட்டம் கூட்டம் இருக்கிறாரு, தொடர்ந்து காங்கிரஸ்ல பேசுறாரு, எதுவுமே பண்ணல, எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்ற நடிப்புங்க எல்லாமே ஒரு இட் இஸ் எ புரோட்டோகால், அவ்வளவுதாங்க. அதாவது வந்து முதலமைச்சர் போய் ஒரு 4-5 அம்மா உணவகத்தை போய் பார்த்துட்டு அவரு செஞ்சுதான் அர்த்தம் ஆயிடுமா? அவர் எந்த ஹாஸ்பிட்டல் போய் முதலமைச்சர் பார்த்தாரு? முதலமைச்சர் எப்ப போய் பார்த்தாரு ஹாஸ்பிட்டல்ல? இந்த தொற்றுக்கள் எல்லாம் வந்து கேசஸ் அதிகமா வர்றதுக்கு முன்னாடி ஏற்பாடுகள் எல்லாம் பெட் எல்லாம் போட்டிருக்காங்களான்னு போய் பார்த்தாரு? அவ்வளவுதான், அவர் அதோட உட்கார்ந்து இருக்காரு. இருக்கிற அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் வந்து வெள்ளத்தின் போது ஓடி ஓடி வந்து ஸ்டிக்கர் ஒட்டினவங்க இப்ப ரோட்டுக்கு வர்றதுக்கு உயிர் பயம், அவங்களுடைய பதவியை காப்பாத்திக்கணும், உயிர் போயிருமேன்ற பயத்துலதான் இவங்க எல்லாம் வெளியில வந்து வேலை செய்ய மாட்டாங்க. ஆனா உயிரை துச்சமென மதிக்காமல் தன்னாரோட நிறைய பேரு, நீங்க திமுக விட்டுருங்க, அரசியல் கட்சியோட பார்த்து நீங்க அந்த போர்வையில விட்டுருங்க, எத்தனை பேர் வாலண்டியர்ஸ் இளைஞர்கள் பொதுமக்கள் வந்து இன்னைக்கு வீதியில் இறங்கி உணவு கொடுக்குறாங்க, உணவு பொருட்களை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏன் வெளியே வர மாட்டீங்க? ஆளுங்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஏன் வெளியே வர மாட்டீங்க? பயம், ஏன்னா பதவியில் இருக்கணும். ஏன்னா இப்ப இங்க முக்கியமான ஒரு கேள்வினா, இப்போ நீங்க சொல்ல மாதிரியே நீங்க சொல்ற மாதிரி பிராக்டிக்கல் டிபிகல்டிஸ் அதிகாரிகளுக்கு எக்ஸிகூட்டிவ்ஸ் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அப்ப வந்து முறைப்படுத்தலாம், அந்த முறை நோக்கி நகரலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி யார் வேணா வந்து ரோட்ல வந்து கொடுங்கப்பா அப்படின்னா, அவன் யார் வரும்போது கூட்ட நெரிசலின் காரணமாகவோ அல்லது அதன் மூலமாக பரவிட்டாலும் நீங்க திருப்பி யார குற்றம் சொல்ல போறீங்க? அரசாங்கத்தை குற்றம் சொல்ல போறீங்க. கரெக்ட். அப்ப என்ன பண்ணா, முதலமைச்சருடைய அறிக்கை என்ன இருக்குன்னா, நீங்க எல்லாம் நிறைய பேர் வந்து அரசுக்கு உதவிகரமா இருந்து நீங்க வந்து உதவி செய்யறீங்க, நான் வரவேற்கிறேன். ஆனா நீங்க செய்யக்கூடிய உதவிகள்ல வந்து சில வரைமுறையை நீங்க இது போன்ற நீங்க கடைபிடிக்கணும், தொற்றுக்கள் அதிகமா ஆகிடக்கூடாது, உங்க உதவிக்கு நன்றி, அதே சமயத்துல இதை செஞ்சா எனக்கு ரொம்ப பேருதவியா இருக்கணும், ஒரு கைட்லைன் சொல்லுங்க. அதை விட்டுட்டு சில அமைப்புகள் சில அரசியல் கட்சியினை மிரட்டுறாரு முதலமைச்சர்,
முதலமைச்சர் இந்த மிரட்டல் இருக்கெல்லாம் எந்த அரசியல் கட்சியும் எந்த தன்னாரோடும் பயப்படாது, இப்படி நாங்க மக்களுக்கு உதவி செய்யறதுனால தான் நீங்க எங்களை தூக்கி உள்ள போடுவீங்கன்னா இதுக்காக ஜெயிலுக்கு போறது கூட நாங்க தயாரா இருக்கோம், பட்டினி சாவு இந்த நாட்டுல வரக்கூடாது, கொரோனா சாவுங்கிறத விட பட்டினி சாவு வரக்கூடாது, இந்த நாட்டுல பசியா இருக்கிறவனை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கறது திமுக கார கட்சியோ அல்லது எதிர்கட்சிகளோ அது தன்னார்வ அமைப்புகளோ அமைதியா இருக்காது, அது அதிமுகவுக்குனா அது வந்து கைவந்த கலையா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அது வந்து நாங்க பொறுத்து கொள்ள மாட்டோம், உங்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், இந்த நல்லதை செய்வதை நீங்கள் தண்டிப்பீர்களானால் எங்கள் மீது வழக்கு தொடுவீரானால் எங்களை சிறையில் போடுவீரானால் இதை நாங்கள் செய்து கொண்டுதான் இருப்போம். ஆனா இப்ப திமுக இளைஞர் அணியினுடைய செயல்பாடுகள்லாம் எப்படின்னு இருக்குது, ஏன்னா நீங்க திமுக இளைஞர் அணி தேர்தல் திரு உதயசாமி கூட நெருக்கமா இருக்கிறவர், அவருடைய தொடர்ந்து செயல்பாடுகளை பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த கொரோனா தொற்றுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க என்ன சர்வா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உத்தரவுகளை தலைவர் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை அந்த ஆலோசனைகள் எல்லாம் 90% பேர் இளைஞர் அணியை சேர்ந்த தோழர்கள் தான் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தினம் தினம் இளைஞர் அணி செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் உதயநிதி அவர்கள் இவற்றை கண்காணித்துக் கொண்டு வருகிறார். தினமும் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர்களோடு அலைபேசியிலே பேசி வருகிறார். தேவைப்பட்டால் அவரிடத்திலே வந்து இது போன்ற வீடியோ கார்டுகள் மூலமாக பேசுகிறார். ஒரு டோல் நம்பரை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார் இளைஞர் அணி சார்பாக. அந்த டோல் நம்பருக்கு எங்களுக்கு அழைப்புகள் வருகிறது. அந்த அழைப்பை ஏற்று அதற்கு ஏற்றால் போர் எந்த பகுதியோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர் அணி அமைப்பாளர்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்துவிட்டு அதற்கான ஆதாரத்தை அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை தினம் தினம் தினந்தோறும் திரு உதயநிதி அவர்கள் இவற்றை தன்னுடைய அலுவலகத்தில் வீட்டிலிருந்து தன்னுடைய அலுவலகத்தில் இவற்றை கண்காணித்து தான் வந்து கொண்டிருக்கிறார். ஆனா அப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். திராவிட முன்னேற்ற தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஊரக நீட்டிப்பு நாளோடு தான் நிறைவடையுது, 15ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாங்கன்னா ஊரடங்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல எதற்காக அனைத்து கட்சி கூட்டம் போட வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நடைபாடு என்ன, இது தேவை ஏன் இருக்குன்னா இந்த தேவையை செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர் முதலமைச்சர். முதலமைச்சர் செய்ய தவறிய காரியத்தை அரசியல் சாசனத்தின்படி ஒரு சட்டமன்றத்தினுடைய பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரால் மரியாதைக்குரிய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவற்றை கூட்டியிருக்கிறார். கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசினா உடனடியா ரெஸ்பான்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு போலாம் உங்களுடைய அறிக்கைகளை அறிவிக்கலையே இல்லையே. என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கிறாரு? March 16 தினம் தினம் சில கருத்துக்களை சில ஆலோசனைகளை அரசுக்கு சொல்லிக்கிட்டு தான் வந்தாரு எங்களுடைய தலைவர். ஏதாவது ஒன்ன கேட்டாங்களா? முதல்ல என்ன சொன்னாரு, நீங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு அமைப்பு சேரா தொழிலாளர்களுக்கு நீங்க பணம் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொன்னாரு எங்களுடைய தலைவர். இல்ல இல்ல, வெறும் ஆட்டோ தொழிலாளர்கள் மட்டும்தான் தருவேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கட்டட தொழிலாளர்களுக்கு சேர்த்துக்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் ஏப்ரல் மாசம் தான் வந்து அமைப்பு சேரா தொழிலாளருக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆக எங்களுடைய சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய தலைவர் சொல்றத ரொம்ப ரொம்ப லேட்டா கூட புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல, ஆனா புரிஞ்சுக்கிட்டு அதை நான் செய்ய மாட்டேன்னு இருக்கும்போது இப்ப ஏன் இந்த அனைத்து கட்சி கூட்டம் எதற்காக என்றால், இன்றைக்கு ஒரு லாக்டவுன் பீரியட் முடிகிற இந்த தருணத்தில் தமிழ்நாட்டினுடைய தொற்று 3வது கட்டத்துக்கு நாம் அடைந்து விட்டோம் என்பதுதான் அரசாங்கம் சொல்லவில்லை என்றாலும் கூட வரக்கூடிய கேசஸும் செய்திகளும் பார்க்கிற பொழுது நமக்கு அதுதான் தெரியுது. இன்னைக்கு கர்ப்பிணி பெண் கரூர் நாமக்கல் எல்லாம் கர்ப்பிணி பெண்ணை கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு வந்து தொற்று இருக்குது, எப்படி ஏற்படுது? அப்போ அது வந்து கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் இல்லைன்னா எப்படி அது ஸ்ப்ரெட் ஆகும்? எல்லா அரசியல் கட்சி தலைவருடைய பார்வைகள் தனித்து இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைத்திருக்கு. கிரவுண்ட்ல இருந்து அவங்களுக்கு சில பிராக்டிக்கல் நடைமுறை சிக்கல்கள் அவங்களுக்கு வந்திருக்கும். இவற்றையெல்லாம் சேகரித்து அரசுக்கு இன்னும் எந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை ஆலோசனைகள் சொல்ல முடியும் என்பதை கேட்டு ஒருமித்த கருத்தாக அரசுக்கு நாங்கள் வைக்க போறோம் கோரிக்கையை. அதுதான் எங்களுடைய தலைவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினுடைய நோக்கமாக இருக்க முடியும். அதே சமயத்தில் மக்களுக்கு உதவி செய்வதை செய்யக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவுக்கு ஒரு தடை போடுகிற இந்த அரசாங்கத்திற்கு எப்படி புரிய வைப்பது? இதை நாம் செய்ய வேண்டும் என்றால் இன்னும் பத்திரமாக பாதுகாப்பாக எப்படி செய்யலாம் போன்ற ஆலோசனைகளை பெறக்கூடியதற்காகத்தான் தலைவர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரே தவிர, நாங்கள் ஒன்றும் ஒன்னா கூடி ஒரு அரசியல் செய்வதற்காகவோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்காகவோ ஒரு போராட்டம் பண்றதுக்காகவோ இது அல்ல. அரசியல் மீது எங்க அரசியல் பண்ணோம், எந்த விஷயத்துல அரசியல் பேசணும்ன்றத வந்து
மிகப்பெரிய முதிர்ச்சி அடைந்த தலைவர் எங்க தலைவர், அவருக்கு தெரியும். திமுகவும் அரசியல் பண்ணல, அதிமுகவும் அரசியல் பண்ணலன்னு சொல்ல வரீங்களா? ரெண்டு பேரும் அரசியல், இது அரசியல்ன்ற வார்த்தையே அநாகரிகங்க. இந்த வார்த்தையை பேசிய முதலமைச்சர் தான் வெக்கப்பட வேண்டும். என்ன சொல்றாரு, திமுக ஒரு சட்டமன்ற எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக பொறுப்போடு நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறோம், நீங்க பயன்படுத்திங்க தானே சொல்றோம், நாங்க சொல்ற ஆலோசனை ஏத்து. ஏன் எங்களுடைய டி ஆர் பாலு நாடாளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டி ஆர் பாலு அவர்கள் மோடியினுடைய பிரைம் மினிஸ்டர் வீடியோ கான்பரன்ஸ்ல பேசும்போது தமிழ்நாடு கேட்ட தொகையை கொடுங்கன்னு தானே சொன்னாரு? அப்ப எங்களுக்கு எங்க அக்கறை இல்லைன்னு நீங்க சொல்ல முடியும்? நீங்க கேட்கறத காட்டிலும் எதிர்கட்சி கேட்கறோம்ல, எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க கொடுத்த அமௌண்ட் போதாதுங்க, நீங்க உயர்த்தி கொடுங்கன்னு சொல்லி தானே கேட்டிருக்கிறாரு. அப்ப எந்த விதத்துல திமுக வந்து அரசியல் செய்ததுல எந்த விதத்துல திமுக அரசாங்கத்துக்கு புறம்பாக செயல்படுகுது? இப்போ நீங்க வந்து எங்களையும் நீங்க கூப்பிட்டீங்கன்னா, எங்களையும் அழைச்சு பேசுனீங்கன்னா, நாங்க சொல்ற விஷயங்களையும் காது கொடுத்து கேத்தீங்கன்னா இன்னும் மக்களை பாதுகாக்கலாங்க. இது அரசியல் கிடையாதுங்க, இது ஓட்டு வாங்குற வேலை இல்ல, உயிரை காப்பாத்தணும். நிச்சயமா நிச்சயமா. இந்த நேரத்துல மோடி அவர்கள் இரண்டு முறை மக்கள் சந்திச்சு பேசிட்டாருன்னு இறுதியா அந்த கேள்வி வைக்கிறேன். இதன் இன்றைக்கு இல்ல நாளைக்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. பிரதமர் மோடி அவருடைய பேச்சுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? ஒண்ணுமே இருக்காது. ஒரு நாள் கைத்தட்ட சொன்னாரு, இன்னொரு லேம்ப் உயர்த்த சொன்னாரு, இன்னைக்கு குதிக்க சொல்லுவார், அவ்வளவுதான். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரஜைகளுக்கும் சிட்டிசனுக்கும் 5000 ரூபாய் நான் அக்கௌண்ட் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிறேன், அதுல போடுறேன்னு சொல்ல சொல்லுங்க. வாழ்வாதாரத்துக்கு தேவையான நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாடு கேட்கிற 13000 கோடியை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல சொல்லுங்க. தமிழ்நாடுக்கு வேண்டிய உபகரணங்கள், மருத்துவ உபகரணங்கள்லாம் வந்து இன்னும் சைனாவிலிருந்து வராம இருக்கு, நான் சீன அரசாங்கத்துக்கிட்ட பேசி நான் உடனடியாக வர வைக்கிறேன்றத சொல்ல சொல்லுங்க. இதெல்லாம் அவருடைய பேச்சில் இருக்கான்னு பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. கிளாப் லேம்ப் ஜம்ப் இதான் இருக்க போகுது. இன்னொன்னு நான் இறுதியா ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நீங்க இதெல்லாம் குற்றச்சாட்டு தமிழ்நாட்டுக்கு 12000 கோடியை வந்து கொடுக்க வேண்டும், 13000 கோடியை மாநில அரசு கேட்டிருக்கு, அதை கொடுக்க சொல்லுங்க. ஒவ்வொரு சிட்டிசனுக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் எல்லாருக்கும் வங்கி கணக்குல 5000 ரூபாயை போட சொல்லுங்க மத்திய அரசின் சார்பாக. மருத்துவ உபகரணங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய உபகரணங்கள் சீனாவில் தடைப்பட்டிருக்கு, அதை சீனா அரசாங்கத்திட்ட பேசி உடனடியாக வர வைங்க. இதையெல்லாம் மோடி அவர்கள் செய்ய சொல்லுங்க. நான் இன்னொன்று சொல்றேன், மாநில அரசு மேல குற்றம் சுமத்துறோம் குற்றம் சுமத்துறோம்னு சொல்றமே, நீங்க சொல்றாங்களே இவங்க, மாநில முதல்வர் இந்தியாவில் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், தமிழ் மக்கள் இந்தியாவில் பிற மாநிலங்கள் இருக்கக்கூடியவர்களோட பாதுகாப்புக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்? எந்த முதலமைச்சர் இடத்துல பேசியிருக்கிறார்? பிரதமர் மந்திரி இத பத்தி பேசியிருக்கிறாரா? பேசியிருக்கிறாரு, கடிதம் எழுதியிருக்கிறாரு, ஒடிசா பீகார் போன்ற மாநிலங்கள் சொல்லியிருக்கிறாரு. இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தலைவரை பாட்டு தான் கேட்டிருக்கிறார்கள், ட்வீட் செய்திருக்கிறார்கள், ரெக்வஸ்ட் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் செய்திருக்கிறோம், செய்ததை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஒண்ணும் இல்ல, தாராவி மும்பையில 10 லட்சம் தமிழர்கள் இருக்கிறாங்க சார், அங்க தனிமைப்படுத்தி இருக்கக்கூடியதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு இடம் அது. அங்க ஒரு வார்டுக்கே ஒரு 10 கழிப்பறை தான், எல்லாமே ஒட்டுமொத்தமா வந்து காமன் டயர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இது சம்பந்தமா முதலமைச்சர் என்ன பேசியிருக்கார்? அங்க இருக்கிற தமிழர்களை வந்து பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? மோடியை கேட்க சொல்ல வேண்டியதானே. இவங்க மோடி கிட்ட பேச மாட்டாங்க சார், மோடி சொல்றதையும் ஐசிஎம்ஆர் சொல்றதை மட்டும்தான் இவங்க கேட்பாங்களே தவிர, சுயமா சிந்திச்சு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கத்திற்கு போதிய அந்த நம்பிக்கை இல்லை, அதற்கான ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஒரு அரசாங்கமா தான் நான் கருதுகிறேன். நிச்சயமா, நான் இப்போ மாநில அரசு என்ன செய்யணும், மத்திய அரசு என்ன செய்யணும், அதே போல வந்து மும்பை தாராவி பகுதி தமிழர்கள் எப்படி பாதிப்பு உள்ளாயிருக்கிறாங்க, தன்னாவளுக்கு ஏன் அனுமதி மறுத்தாங்கன்னு பலவிதமான விஷயங்களை ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸும் நீங்க எங்களோட ஷேர் பண்ணிருக்கீங்க. எங்களோட வந்து இந்த இக்கட்டான நேரத்துல உங்களோட வருகையும் கருத்தையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில மற்றும் ஒரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.